bro, you can get 1000 rupees action camera bro. That's very trending. Vaanga, nama detail ungalku 1000 rupees action camera kaatren. Idhu dhaan vande nammaloda chinna mic. Idhula 3 modes irukku. First mode full brightness la irukum, second mode medium la irukum, third mode vande pathina ungalku indha mari flicker varum. Vlogging pannina neenga mic, light, stand ellame irukku. Palaya kaalathu hero para vlogging kit idhula veliye kedaikudhu romba rare. Correct. Idha namma kittey irukku. Viewers, now we correct DSS DEVA System Solution. Now GoPro 1000 rupees start. The lightings 300, 200 different lightings. Channel next videos channel subscribe and bell icon click pannunga next video notification so don't miss it. Vaanga video. Hi viewers, இப்போ நம்ம கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா எங்க வந்திருக்கோம்னா ஐனவர்ட்ல இருக்க நம்ம ப்ரோ ஷாப் தான் வந்திருக்கோம். நிறைய இங்க கேஜெட்ஸ் டிஃபரண்டான மைக், கேமராஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நீங்க vlog பண்றவங்க, YouTubeக்காக சேனல் பண்றவங்க எல்லாத்துக்குமே உங்க கேஜெட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ், மல்டி ட்ரோன் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இத பத்தி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க bro, இந்த டிஃபரண்டா இருக்கு bro. இது வந்து एक्चुअली நீங்க நாம என்ன பேசுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் வேவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி லைட்ஸ் வந்து blink ஆகும் bro. So அதுக்காக இது நிறைய டெக் சேனல்ஸ்லாம் பார்த்தா ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. அவங்க பேச பேச வாய்ஸ் ஆம்பிளிஃபை ஆகுற மாதிரி. சோ இதுல நிறைய மோட்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு மோட், இது ஒரு மோட். இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான மோட்ல வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த மோட்ல ஒண்ணே இல்ல, அந்த மோட பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த லைட்டோட அப்பியரன்ஸ் வந்து மாறும். சோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். சோ இது நல்லா இருக்கும். உங்க வாய்ஸ் எப்படி இருக்கோ அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து இது வந்து லைட் வந்து மேல கீழ போகும். இப்போ நீங்க சத்தமா பேசுறீங்க அப்படினா சத்தமா அது வரும். அப்படியே லைட்டா பேசுறோம் அப்படினா அந்த லைட்க்கு ஏத்த மாதிரி வரும். இது பாருங்க, நிறைய பேர் இது வந்து பாத்துக்கிங்களா என்னன்னு தெரியல. நான் ப்ரோக்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் பேசுறேன், என்னோட ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு லவுடா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றது வந்து இது எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குது பாருங்க இந்த லைட். நீங்க சேனல் ரன் பண்றீங்க அப்படினா ஃப்ரண்ட்ல டெஸ்க்ல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, இது பாருங்க நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க மாதிரி வீட்ல இருந்து சேனல்ஸ்லாம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி எவ்வளவு லெவல் ஆடியோஸ் இருக்குன்னு பார்த்து நீங்க இத கண்ட்ரோலா நீங்க பேசிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ கிட்ட. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸஸ் பண்ணுவாரு. லைட்னிங்ல நமக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நமக்கிட்ட ரிங் லைட் இருக்கு. ஓ 100 ரூபாய்க்கே வச்சிருக்கீங்க. சூப்பர் லைட் இருக்கு. 100 ரூபாய்லயே வந்து ட்ரைபாட்ஸ் இருக்கு. ஓ ரைட் 100 ரூபாய். பாருங்க இது வந்து நீங்க செல்ஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணா 100 ரூபாய் ட்ரைபாட்ஸ் எல்லாமே யூட்ட நீங்க வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு ரிங் லைட், ட்ரைபாட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு ஒரு சேனல் வச்சிருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்றேன், நீங்க நிறைய ஒரு கிட்டா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா vlogging கிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1200 கே இருக்கு. மைக், லைட் எல்லாமே செட்டா இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 கே கிடைச்சிரும். இது அந்த vlogging கிட்ட கன்வர்ட் பண்ணீங்க அப்படினா ஸ்டாண்டா மாறிடும். இது பாருங்க சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இது. vlogging பண்ணீங்கனா நீங்க மைக், லைட், ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே சமையா இருக்கு பிரதர் கிட்ட. அதே போல அவர் குடோனும் வச்சிருக்காங்க. அதுல நிறைய கேஜெட்ஸ் சம்திங் எல்லாமே எலக்ட்ரானிக் எல்லாமே இருக்கு அவர் கிட்ட. உங்களுக்கு தேவையானது நீங்க கேக்கலாம். அத ஸ்பெஷலா உங்களுக்கு வேணும்னாலும் bro கால் பண்ணீங்கனா ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புனா அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுலமே நிறைய இருக்கு. நான் பார்த்ததற்குமே அவட்ட நிறைய டிஃபரண்டாவே எக்கச்சக்கமா வச்சிருக்காரு கேஜெட்ஸ் எல்லாமே. bro இது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராக்கான எல்லா அக்சஸரீஸ்மே கிடைக்கும் மேக்ஸிமம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் வேணுமா, இல்ல வந்து vlogging kit வேணுமா, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான vlogging kit. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ 567 பழைய காலத்து ஹீரோ பர vlogging kit இதெல்லாம் வெளிய கிடைக்குது ரொம்ப ரேர். இதா நம்ம கிட்டயே இருக்கு. இதுக்கான ஹவுசிங் ஏன் ஹீரோ 7 கான வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு. சோ இப்போ ஹீரோ 567 கான வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்லாம் வெளிய கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்வாங்க. அதெல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து ஹீரோ 567 பழைய ஹீரோக்கு வர வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் இதெல்லாம் வெளிய கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் தேடுற ஒரு ஐட்டம்ல இதுவும் ஒண்ணு. இதெல்லாம் கூட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஓகே, மெயினா நிறைய வந்து இந்த vlogs பண்றவங்களுக்கு இந்த யூடியூப் பீப்பிள்க்கு தான் டிராவல்ஸ்க்கு டிராவல் பீப்பிள்க்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். சூப்பர் சூப்பர் bro. என்ன தேவையோ டிராவல் பீப்பிள்க்கு தேவையான அக்சஸரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே 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 bro. உங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்தை காட்றேன். இதுக்கு பேர் வந்து காப் லைட். ஓகேவா, நல்லா பாருங்க தெரியுதா எந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு. இதெல்லாம் 3 மோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோட் ஃபுல் பிரைட்னஸ்ல இருக்கும், செகண்ட் மோட் மீடியமா இருக்கும், தேர்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளிக்கர் வரும். இதுக்கு பின்னாடி மேக்னெட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மேக்னெட்டோட யூஸ் என்னன்னா, இங்க வாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு ஆப்ஜெக்ட் மேலே வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டுறதால உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்க, அதாவது மெக்கானிக்ஸாக இருக்கீங்க, இல்லை இரும்பு ஒட்டிட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கங்கே ஒட்டிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூவ் இருக்குது. இந்த க்ரூவில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரைபாட் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மவுண்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி போர்ட், சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்க்கு சி போர்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு பாட்டில் ஓப்பனர் ஆஸ்வெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஊக்கு இருக்குது. இந்த கேஜெட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 335 ரூபா. 335 ரூபா. ஆனால் அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். அதாவது நீங்க வீடியோ பண்றவங்க இருந்தாலும் சரி இல்ல ரெகுலரா டிராவல் பண்றவங்க இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். சோ ஒன் ஆஃப் தி எக்ஸலென்ட் கேட்ஜெட்ல இதுவும் ஒன்னு bro. சோ இப்போ என் கையில இருக்குது தான் வந்து பாத்தீங்க அப்படினா ட்ரெண்டிங் நைட் லாம்ப் லைட்ஸ். சோ இதுல என்கிட்ட ரெண்டு மூணு வேரியன்ட் இருக்கு bro. இது ஃபுல்லாவே டச். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? சோ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் இது. இப்போ ரீசன்ட்டா மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமிலியரா இருக்க மாடல் இது. இன்னும் லைட்ஸ் ஆஃப் பண்ணா எக்ஸலென்ட்டா இருக்கும். சோ இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 600 rupees வரும் வித் ரிமோட் கண்ட்ரோலோட. இதுக்கு உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலும் வரும். ஸோ ப்ளஸ் டச்சும் ஒர்க் ஆகும். சி டைப் இன்டர்ஃபேஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஃபைபர் பிளாஸ்டிக் பாடி, பட் பார்க்க லுக் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு சேஃப்டி என்னன்னா நீங்கள் எத்தனை வாட்டி கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். ஒயர்லெஸ் மைக் என்ன காஸ்ட் இருக்கும்? ஆப்வியஸ்லி என்ன ரேட்டில் வேணாலும் இருக்கட்டும். நம்மக்கிட்ட வந்து 999 ஒயர்லெஸ் மைக் இருக்குது. ஐஃபோன், சி டைப் இன்டர்ஃபேஸ் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட சின்ன மைக். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் அவ்வளோதான். ஒரு TX-RX அழகாக நீங்கள் பாட்டு கனெக்ட் பண்ணிங்களா, நீங்கள் பாட்டுன்னு யூஸ் பண்ணலாம். சரௌண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிவிடும். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க மைக்கில் இதுவும் ஒன்று ப்ரோ. ஓகே, இதுக்கு நிறைய மாடல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஹையர் அண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். லோயர் அண்ட் மாடல் இருந்தது அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் ஓப்பன் கேமரா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஐஃபோனுக்குலாம் ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். 1000 ரூபாய்க்கு ஐஃபோனுக்கு வந்து உங்களால் வந்து அந்த லைட்னிங் டு ஆக்ஸ் கூட வாங்க முடியாது. அதே வந்து நீங்கள் ஒரு மைக்கே வாங்கிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஜஸ்ட் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது 1000. அடுத்த வேரியண்ட் இல்லை ப்ரோ, எனக்கு இதிலே டியூவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூவல். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக் வந்துடும். ஓகே, ஸோ டியூவல் மைக்கோடு வரும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2650. ஸோ 2 மைக். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து DSLR யூஸ் பண்ணுறேன், SLRக்கு எனக்கு ஒரு மைக் வேணும், நல்ல மைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா SLRக்கும் நம்மக்கிட்ட மைக் இருக்குது. வாங்க, 3000 ரூபாய்க்கு டியூவல் மைக். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோ இருக்கான் பாருங்கள், ஸ்கொயர் மைக். ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5K. ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் DSLR மொபைல் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் லோ பட்ஜெட்டில் உங்கள் DSLRக்கு ஒரு ஒயர்லெஸ் மைக் வேணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வாய்ஸ் கிளாரிட்டியும் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ப்ரோ. இதை ஃபோனுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை கேமராவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஆக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஈவன் ஆம்பிளிஃபயரில் கூட போடலாம் ப்ரோ. நீங்கள் கேட்டிங்க 1000 rupees ஆக்ஷன் கேமரா இருக்கா ப்ரோ, அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. வாங்க, நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த 1000 rupees ஆக்ஷன் கேமரா காட்டுறேன். இதுதான் அந்த 1000 rupees ஆக்ஷன் கேமரா. ஓகே, ஸோ இதில் கேம் மட்டும்தான் கொடுப்போமாலாம் கிடையாது. இதில் என்னென்ன வரும்ன்றதை காமிச்சிடுறேன். இதில் ஒரு யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள், லேண்ட்ஸ்கேப் அட்ஜஸ்ட்மெண்ட் மவுண்ட்டு, பேஸ் மவுண்ட்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட், ஹேண்டில் பர் மவுண்ட், பேஸ் மவுண்ட், ப்ளஸ் வந்து இது மொத்த கிட்டுமே வந்து உங்களுக்கு இந்த 1000 ரூபாவோட வந்துடும் ப்ரோ. ஸோ எல்லா கேமுமே நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கேம் எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதால இது எதுவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு கேமராவோட ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டி மாறும். இப்போ நீங்கள் 2.5 எடுக்கிறீங்க அப்படின்னா 140 degree வைட், 3.5 எடுக்கிறீங்கன்னா 170 degree வைட். லென்ஸே மாறும், அதுக்கப்புறம் அதில் இருக்க கிளாரிட்டி மாறும். இப்போ என்கிட்ட அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை ப்ரோ, பட் எக்ஸலண்ட்டாக ஒரு கேமரா வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 6.3ல ஒரு மாடல் இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், விட் நாய்ஸ் கேன்சலேஷன், எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸட்ரா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு 50,000 ரூபா கேமராவில் இருக்கிறது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15,000 ரூபா நம்மகிட்ட ஒரு கேமரா இருக்குது. அதில் எல்லா ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு அந்த ஹையர் எண்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே இதில் வரும். ஈவன் ஃப்ரண்ட்டில் கூட ஸ்க்ரீன் வரும். ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் வர்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவே நம்மக்கிட்ட கிடைக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, என்கிட்ட வந்து ஒரு ஐரன் மாடல் இருக்குது ப்ரோன்ட்டு. 6.3க்கும் 15,000 கேமராக்கும் ஒரே வித்தியாசம் கூட கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்க. இது எல்லாமே சிமிலர் தான். நம்மளோட 6300 கேமராவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் கேமரா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்க ஸ்பெக்கு மாறும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெட்டல் பாடி ப்ரோ. ஓகேவா, க்ரூப் பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்ரி பேக்கப்பும் சரி, அதுக்கேற்ற அளவுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேம் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ கேமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டச்சு. செட்டிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் தெரியுதா, 60 frames இருக்குது, 4K 60 frames, 5K 30 frames, அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் இல்லாத ஃபியூச்சரே கிடையாது, எல்லாமே இருக்கும் ப்ரோ. தெரியுதா? ஸோ இப்போ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஷேக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு screen வந்து அப்படியே தான் இருக்கும் சோ அது மட்டும் கிடையாது இப்போ இங்க உங்களுக்கு மத்த கம்மியான பட்ஜெட்ல இருக்க எந்த கேமராலயுமே இந்த ஃபியூச்சர் கிடையாது frontல screen வாவ் சூப்பரா இருக்கு bro வேற லெவல்ல இருக்கு bro frontலயே உங்களுக்கு screen இருக்கும் செல்ஃபி எல்லாமே நம்ம இதுலயே கூட எடுத்துக்கலாம் ஆமா நீங்க வீடியோ ஹோஸ்ட் பண்றீங்க அப்படினா இதுலயே பார்த்துக்கலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் frontலயே screen இருக்கும் சோ நீங்க வீடியோ ஹோஸ்ட் பண்றீங்க அப்படினா நீங்க frontல வச்சு எடுக்கலாம் அந்த அளவுக்கு எக்ஸலென்ட்டான ஒரு கேமரா So, நீங்க வந்து இத எடுத்து ஒரு தியேட்டர்ல போடுற அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் ஆமா அந்த அளவுக்கு 퍼ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா கொடுக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு கூட சொல்லலாம் எங்க கிட்ட இதுலயும் உங்களுக்கு டைம் லாப்ஸ் ஸ்லோ மோ எல்லாமே இருக்கு bro இதுல உங்களுக்கு ஷட்டர்ஸ் வரும் சோ அந்த மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும் bro சோ நம்ம சைடுல இந்த பக்கம் இருக்கதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் மைக்ஸ் னு சொல்லுவாங்க பாட்காஸ்ட் மைக்ஸ் னு தெரியும்ல உங்களுக்கு அந்த ஹோஸ்ட்லாம் பண்றாங்கல அந்த இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் யூஸ் பண்ணலாம் எக்ஸலென்ட்டான மைக்ல இதுவும் ஒன்னு சம சூப்பரா இருக்கும் bro யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து ஸ்டுடியோ வச்சு பண்ணனும்னா கூட இந்த ஆமா இது ஸ்டுடியோ செட்டப்காக தான் இந்த மைக் மேக்ஸिमम